Welcome to the lecture series of Z transform. இன்னைக்கு இந்த வீடியோவில் Z transformை யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டாபிக் என்னன்னு பாருங்கள், சால்விங் டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன்ஸ் யூஸிங் Z transform. இதுதான் நம்மளோட டாபிக். இதில் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ரிசல்ட்டை பார்த்துடலாம். ரிசல்ட் ஃபஸ்ட்டு இது பாருங்கள், Z ஆஃப் YK ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு YK ப்ளஸ் ஒன்றுன்றது Y ஆஃப் K ப்ளஸ் ஒன்னு எழுதலாம். ஈக்குவல் டு Z ஆஃப் F of Z minus Y naught. இந்த Y K plus 1ன்றதை Y போட்டு ப்ராக்கெட்லேயும் கே ப்ளஸ் ஒன்னு எழுதலாம். அது எப்படி படிக்கணும், Y ஆஃப் கே ப்ளஸ் ஒன். அதே மாதிரி Y நாட்டுன்றதை Y ப்ராக்கெட் போட்டு ஜீரோ போடலாம். அதை எப்படி ரீட் பண்ணணும்னா Y ஆஃப் ஜீரோன்னு படிக்கணும். வேர் F ஆஃப் Z ஈக்குவல் டு Z ஆஃப் Y ஆஃப் கே. செகண்ட் ரிசல்ட் பாருங்கள், Z ஆஃப் Y N ப்ளஸ் டூ. நான் ரிசல்ட் டூ வந்து Nல எழுதியிருக்கேன், ரிசல்ட் ஒன்று வந்து கேல எழுதியிருக்கேன். எது வேணாலும் வரலாம். கொஸ்டினில் நமக்கு என்ன நொட்டேஷன் வருதோ நீங்கள் அதை ப்ரொசைட் பண்ணலாம். அதுக்காக தான் நான் ரெண்டு ரிசல்ட்டையும் ஒன்றில் மாற்றி எழுதி காமிச்சிருக்கேன். ஸோ Z ஆஃப் ஒய் என் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு Z ஸ்கொயர் F ஆஃப் Z மைனஸ் ஒய் நாட் ஒய் ஒன் பை Z, வேர் F ஆஃப் Z ஈக்குவல் டு Z ஆஃப் ஒய் ஆஃப் N. இங்கேயும் ஒய் நாட்னா ஒய் ஆஃப் ஜீரோ, ஒய் ஒன்னா ஒய் ஆஃப் ஒன்றுன்னு அர்த்தம். இந்த ரெண்டு ரிசல்ட்டையும் தான் நம்ம இந்த சால்விங் டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷனில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், சால்வ் த ஈக்குவேஷன் ஒய் என் ப்ளஸ் டூ மைனஸ் த்ரீ ஒய் என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஒய் என் ஈக்குவல் டு டூ பவர் என், கிவன் தட் ஒய் நாட் ஈக்குவல் டு ஒய் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் கொஸ்டின். இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறது தான் நம்மளோட டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன், அடுத்து கொடுத்துருக்குறது அதோட கண்டிஷன்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷனை எழுத போகிறோம். ஒய் என் ப்ளஸ் டூ, ஒய் என் ப்ளஸ் ஒன், ஒய் என் எல்லாத்தையும் கிவன் ஈக்குவேஷன் எழுதிட்டு அதுக்கு Z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். Z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு டூ ரிசல்ட்டை அப்ளை பண்ண போகிறோம். அந்த டூ ரிசல்ட் அப்ளை பண்ண பிறகு கிவன் கண்டிஷனை அப்ளை பண்ணும். ஒய் நாட் ஒய் ஒன்னோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் வரும். அந்த ஈக்குவேஷன் வந்து இன்வால்விங் Z ஸ்கொயர் Z அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்மில் இருக்கும். அதிலேருந்து நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணும், F ஆஃப் Z ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் ஆஃப் Z இன் டேர்ம்ஸ் ஆஃப் Z இன் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் என்ன செய்வோம், F ஆஃப் Z ஈக்குவல் டுன்னு வர்றதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதுதான் இந்த சால்விங் டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷன் மெத்தடோட ப்ரொசீஜர். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் போட போகிறோம். சொல்யூஷனில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யலான்னா கிவன் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஒய் என் ப்ளஸ் டூ மைனஸ் த்ரீ ஒய் என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஒய் என் ஈக்குவல் டு டூ பவர் என், அதுதான் நமக்கு இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், கிவன் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிடலாம். எழுதின பிறகு என்ன செய்ய போகிறோம், Z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன் போத் சைட்ஸ் எடுக்க போகிறோம், சரிங்களா. ஸோ என்ன கிவன் ஈக்குவேஷன், ஒய் என் ப்ளஸ் டூ மைனஸ் த்ரீ ஒய் என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஒய் என் ஈக்குவல் டு டூ பவர் என், இதான் நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன். டேக் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் நான் என்ன செய்ய போகிறேன், Z ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எடுக்க போகிறேன். ஸோ Z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன் போத் சைட்ஸ் என்ன ஆகும், Z ஆஃப் ஒய் என் ப்ளஸ் டூ ஃபஸ்ட்டு டேர்முக்கு கான்ஸ்டன்ட், அதனால் மைனஸ் த்ரீ தனியாக எழுதுங்க. Z ஆஃப் ஒய் என் ப்ளஸ் ஒன், அடுத்தது ப்ளஸ் டூன்றது கான்ஸ்டன்ட்டு, ப்ளஸ் டூ இன்ட்டு Z ஆஃப் ஒய் ஆஃப் என் ஈக்குவல்ஸ் Z ஆஃப் டூ பவர் என். இப்போ நம்ம இந்த Z ஆஃப் ஒய் என் ப்ளஸ் டூக்கு என்ன ரிசல்ட்டு, ரிசல்ட்டு டூ அப்ளை பண்ணலாம். Z ஆஃப் ஒய் என் ப்ளஸ் டூ Z ஸ்கொயர் F ஆஃப் Z, Z ஸ்கொயர் ஓப்பன் ப்ராக்கெட் F ஆஃப் Z மைனஸ் ஒய் நாட் மைனஸ் ஒய் ஒன் பை Z, இதுதான் ஃபஸ்ட்டு ஒய் என் ப்ளஸ் டூவோட ரிசல்ட்டு. மைனஸ் த்ரீ இன்ட்டு Z ஆஃப் ஒய் என் ப்ளஸ் ஒன் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு அப்ளை பண்ணும். ஸோ மைனஸ் த்ரீ இன்ட்டு Z ஆஃப் F ஆஃப் Z மைனஸ் ஒய் நாட் ப்ளஸ் லாஸ்ட் என்ன பாருங்கள், Z ஆஃப் ஒய் ஆஃப் என்ன என்ன எழுதியிருக்கோம், F ஆஃப் Z. ஸோ ப்ளஸ் டூ F ஆஃப் Z ஈக்குவல் டு Z ஆஃப் A பவர் N, என்ன ஃபார்முலா, Z பை Z மைனஸ் A. நமக்கு இங்கே A இருக்கட்டில் டூன்னு இருக்குது. ஸோ Z ஆஃப் டூ பவர் N இருக்கட்டில் என்ன பண்ணலாம், Z பை Z மைனஸ் டூன்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த ரிசல்ட் தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே முடிஞ்சுது. இப்போ நம்ம இந்த கிவன் கண்டிஷன் பாருங்கள், கிவன் ஒய் நாட் ஈக்குவல் டு ஒய் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ, அதை எழுதிக்கலாம். கொடுத்துருக்கிறது என்னன்னு எழுதிட்டு அதில் எங்கெல்லாம் ஒய் நாட் ஒய் ஒன் இருக்கோ அந்த வேல்யூஸை நம்ம ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ Z ஸ்கொயர் ஆஃப் F ஆஃப் Z மைனஸ் ஜீரோ ஒய் நாட்டு, அடுத்தது ஒய் ஒன்னும் ஜீரோ. ஸோ ஜீரோ பை எனி திங் ஜீரோ. ஸோ மைனஸ் ஜீரோ மைனஸ் ஜீரோ மைனஸ் த்ரீ இன்ட்டு Z ஆஃப் F ஆஃப் Z மைனஸ் ஒய் நாட்டு, ஒய் நாட் வேல்யூ ஜீரோ ப்ளஸ் டூ F ஆஃப் Z ஈக்குவல்ஸ் Z பை Z மைனஸ் டூ. இப்போ அடுத்தது இந்த ஜீரோ டேர்ம்லாம் விட்டுட்டு ரிமைனிங் என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதுங்க. Z ஸ்கொயர் ஆஃப் F ஆஃப் Z இருக்குது மைனஸ் த்ரீ Z F ஆஃப் Z இருக்குது ப்ளஸ்
2f of z, which is equals z by z minus 2. இப்போ எல்லா டேர்ம்லையுமே நமக்கு f of z இருக்குது. ஸோ வெளியில் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு f of z ஈக்குவல் டு z பை கொண்டு வாங்க. z ஸ்கொயர் மைனஸ் 3z ப்ளஸ் 2 ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா z மைனஸ் 1 இன்ட்டு z மைனஸ் 2னு எழுதலாம். ஏற்கனவே ஒரு z மைனஸ் 2 இருக்கிறதால z மைனஸ் 2 தான் ஹோல் ஸ்கொயர். இது நம்மளோட ஈக்குவேஷன் 1னு எடுத்துக்கலாம். ஸோ f of z ஈக்குவல் டு z பை z மைனஸ் 1 இன்ட்டு z மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்ன்றதை நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்துகிட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இதை போடலாம். சரிங்களா? ஸோ எப்பவும் போல் கன்சிடர் அந்த டேர்ம்ஸ் என்னவோ f of z என்ன இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ z பை z மைனஸ் 1 இன்ட்டு z மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் எடுத்துகிட்டு டிகிரி ஆஃப் த டினாமினேட்டர் 3. ஸோ நமக்கு 3 கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும். a பை z மைனஸ் 1 ப்ளஸ் b பை z மைனஸ் 2 ப்ளஸ் c பை z மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ z ஈக்குவல் டு a இன்ட்டு z மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b இன்ட்டு z மைனஸ் 1 இன்ட்டு z மைனஸ் 2 ப்ளஸ் b இன்ட்டு z மைனஸ் 1 இன்ட்டு z மைனஸ் 2 ப்ளஸ் c இன்ட்டு z மைனஸ் 1. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். ஜெட்டுக்கு வேல்யூஸ் கொடுத்தோம்னா டு கெட் த வேல்யூஸ் ஆஃப் ஏபிசி நம், சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜெட்டுக்கு வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஜெட்டுக்கு 2னு கொடுத்தினா ஏ 0 ஆகிடும், பியும் 0 ஆகிடும், நமக்கு சியோட வேல்யூ கிடைக்கும். ஸோ புட் z ஈக்குவல் டு 2, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் z இருக்குது. ஸோ 2 ஈக்குவல்ஸ் ஏ டேர்ம் 0, பி டேர்ம் 0 ப்ளஸ் சி இன்ட்டு 2 மைனஸ் 1. ஸோ நமக்கு சியோட ஆன்சர் என்ன? 2னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு நான் ஜெட்டுக்கு 1னு கொடுக்குறேன். ஸோ நான் ஜெட்டுக்கு 1 கொடுத்தினா பி 0 ஆகிடும், சியும் 0 ஆகிடும். ஸோ புட் z ஈக்குவல் டு 1, விச் இம்ப்ளைஸ் 1 ஈக்குவல் டு பி 0, சியும் 0, பிகாஸ் ரெண்டு இடத்துலையுமே z மைனஸ் 1னு இருக்குது. 1 மைனஸ் 1 0னு ஆகிடும். ஸோ ஏ இன்ட்டு 1 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி 0 ப்ளஸ் சியும் 0. இப்போது மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏ இன்ட்டு மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர், தட் மீன்ஸ் ஏ ஈக்குவல் டு 1. ஸோ விச் இம்ப்ளைஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஏவும் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து பியோட ஆன்சர் கிடைக்கணும். அதுக்கு நான் ஜெட் ஸ்கொயர் டேர்மு கோஎஃபிஷியன்ட்டு பார்த்தாலும் ஓகே, இல்லை ஜெட்டுக்கு நான் 0 போட்டாலும் ஓகே, ஏதாவது வேல்யூஸ் கொடுத்து கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்? ஜெட்டுக்கு 0னு கொடுக்குறேன். ஏன்னா நம்ம இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட் கிடையாது, பட் ஸ்டில் வி கேன் டூ தட். சரிங்களா? நான் இங்கே ஜெட்டுக்கு 0னு போடுறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் 0 ஈக்குவல்ஸ் ஏ இன்ட்டு இங்கெல்லாம் ஜெட் இருக்கோ அதெல்லாம் 0 போடுங்க. சரியா? ஸோ என்ன நமக்கு கிடைக்குதுன்னா 4a ப்ளஸ் 2b மைனஸ் சின்னு கிடைக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் 4a ப்ளஸ் இன்ட்டு சாரி ப்ளஸ் பி இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 2. ஸோ ப்ளஸ் 2b, அடுத்து லாஸ்ட் டேர்ம் மைனஸ் சி. சரிங்களா? இதிலேருந்து நமக்கு என்ன வேணும்? b தான் வேணும் நமக்கு. இங்கே பாருங்கள், 4a ஈக்குவல்ஸ் மைனஸ் 2b ப்ளஸ் சி, பட் பி நீட் த ஆன்சர் ஃபார் b. சரிங்களா? ஸோ 4a ஈக்குவல் டு மைனஸ் 2b ப்ளஸ் சி, என்ன வேணும் எனக்கு? b தான் வேணும். ஸோ 2b ஈக்குவல் டு சி மைனஸ் 4a. ஏவோட ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 2 மைனஸ் 4 மைனஸ் 2. ஸோ நம்மளோட பி ஆன்சர் என்ன இருக்குன்னா 2b ஈக்குவல் டு மைனஸ் 2, பி ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ பியோட ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ ஏபிசி மூணுத்தோட ஆன்சருமே நமக்கு கிடச்சிரும். சிம்ப்ளைஸ் b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஏபிசி மூணுத்தோட ஆன்சர் வந்துடுச்சு. தேர் ஃபோர் அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் கன்சிடர்னு எடுத்தோம் இல்லைங்களா, அதில் போய் ஏபியோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ஜெட் பை ஜெட் மைனஸ் 1 இன்ட்டு ஜெட் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் ஏ பை ஏவோட ஆன்சர் 1. ஸோ 1 பை ஜெட் மைனஸ் 1. அடுத்தது பி, பி என்ன? மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1 பை ஜெட் மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு சி, சி வந்து 2 பை ஜெட் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். தேர் ஃபோர் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 1 நம்ம வந்து இதை தான் எஃப் ஆஃப் இசட்னு எடுத்திருக்கோம். தேர் ஃபோர் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1 பை ஜெட் மைனஸ் 1 மைனஸ் 1 பை ஜெட் மைனஸ் 2 ப்ளஸ் 2 பை ஜெட் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ கிடச்சிருச்சு நமக்கு. இப்போ இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா ஜெட் இன்வெர்ஸ் எடுக்க போகிறோம். பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இதையும் போடணும். ஸோ ஜெட் இன்வெர்ஸ் எடுங்க ரெண்டு பக்கமும். ஜெட் இன்வெர்ஸ் எடுத்துகிட்டு ரிசல்ட் அப்ளை பண்ணிங்க நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். டேக் ஜெட் இன்வெர்ஸ் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ஜெட் இன்வெர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல்ஸ் z inverse of 1 by z minus 1 minus z inverse of 1 by z minus 2 plus z inverse of 2 by z minus 2 the whole square. So which is equal to z inverse of 1 by z minus 1. ரிசல்ட் என்ன வரும்? 1 பவர் n மைனஸ் 1 வரும். நெக்ஸ்ட்டோட ரிசல்ட்டு 2 பவர் n மைனஸ் 1 வரும்.
லாஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஃபார்முலா ஜெட் இன்வெர்ஸ் ஆஃப் ஏ பை ஜெட் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் அந்த ரிசல்ட்டை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1 பவர் என் மைனஸ் 1 மைனஸ் 2 பவர் என் மைனஸ் 1 ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு 2 பவர் என் மைனஸ் 1 அதான் அதோட ஃபார்முலா. சரிங்களா, ஃபார்முலா ஜெட் இன்வெர்ஸ் ஆஃப் ஏ பை ஜெட் இன்வெர்ஸ் ஆஃப் ஏ பை ஜெட் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ரிசல்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு ஏ பவர் என் மைனஸ் 1. நமக்கு இங்கே ஏ இருக்கட்டில் என்ன இருக்குன்னா 2 இருக்குது. ஸோ என் மைனஸ் 1 இன்ட்டு 2 பவர் என் மைனஸ் 1 நம்ம எழுதணும். ஸோ என் மைனஸ் 1 2 பவர் என் மைனஸ் 1. அதே மாதிரி இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஜெட் இன்வெர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட்ன்றதை நம்ம எப்படி எழுதலாம், ஜெட் ஆஃப் ஒய் ஆஃப் என் அதான் நம்மளோட ரிசல்ட்லேயே நம்ம எழுதியிருக்கோம். ஸோ ஜெட் இன்வெர்ஸ் ஆஃப் அந்த எஃப் ஆஃப் இசட்டை எப்படி எழுதலாம், ஜெட் ஆஃப் ஒய் ஆஃப் என். ஏன்னா நமக்கு கொஸ்டினில் வந்து எண்ணில் தான் இருக்குது, அதனால் ஜெட் ஆஃப் ஒய் ஆஃப் என். ஓகேவா, இங்கே ஜெட் இன்வெர்ஸும் ஜெட்டும் கேன்சல் ஆகிடுச்சு, நமக்கு அது என்னென்ன ஆகிடும், ஒய் ஆஃப் என்னு வந்துடும். சரிங்களா, ஸோ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒய் ஆஃப் என்னு கிடச்சிரும். ஒய் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு 1 பவர் என் மைனஸ் 1 மைனஸ் 2 பவர் என் மைனஸ் 1 ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு 2 பவர் என் மைனஸ் 1. இதான் இந்த குவஸ்டினோட ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.